இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய அக்னி, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன், இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷி. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொனிக்கட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும், எழுப்புதல் வெடித்து சிதறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜபம் பண்ணும்படி முழங்காலிலே மணி கணக்காக நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி, வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி, வசனத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி, இந்த நாட்களிலே நம்மேல் அழகாய் அக்னியாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், அந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை, இரகசிய வருகை எல்லாம் சமீபித்து விட்டது. நாம் விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபித்து இவைகளுக்கு தப்பித்து கொள்ள வேண்டும். இந்நாட்களிலே திட்டமிடப்பட்ட வியாதிகள் பரப்பப்படுகிறது, மனிதனால் வியாதிகள் வருகிறது, பிசாசினால் வருகிறது. இந்த வேத வசனத்தை மீறும்போது கர்த்தர் கரத்தில் இருந்து கூட நமக்கு சில சாபங்களும் வியாதிகளும் நம்மேல் வந்து விடுகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் பேசினார். ஏசாயா 53:4-5 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதே வார்த்தை, இது தீர்க்க தரிசனமாக இயேசு பிறப்பதற்கு முன்பதாக 600-700 ஆண்டுகளுக்கு முன்பதாய் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் கொலேசியர் 2:14-15 வசனங்களில் இயேசு இந்த வியாதிகளை கொண்டு போய் சிலுவையின் மேல் ஆணி அடித்தார், வெற்றி சிறந்தார் என்றும், 1 பேதுரு 2:24 இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணம் ஆனோம், குணமாகிறோம், குணமாகிட்டோம் என்ற ஒரு அர்த்தத்தோடு அங்கு நிறைவேற்றப்பட்ட ஒரு வல்லமையுள்ள வார்த்தையாய் வெளிப்படுகிறது. என அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பொருள் இருக்கிறதோ இல்லையோ, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ இல்லையோ, ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணும். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகம் வியாதிகளை பரப்பி அதற்கு மருந்து மாத்திரைகளை உண்டாக்கி அதை தொடர்ந்து அந்த வாழ்நாளெல்லாம் அந்த வியாதிகளை திணிக்கிற ஒரு மாபியா கும்பல் உலகம் முழுவதும் செயல்படுகிறது. அதில் இந்தியா அது விதிவிலக்கல்ல, அது நம்முடைய நாடும் அதில் இருக்கிறது. நம்முடைய கற்பனைக்கு எட்டாதபடி இந்த நாட்களில் உணவு முறை மாற்றப்பட்டு
பலதரப்பட்ட இயற்கை சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு நம்முடைய ஆரோக்கியமான முன்னோர்களுடைய பாரம்பரியமான அழகான உணவு முறைகளெல்லாம் மாற்றப்பட்டு தகாத விதமான நம்முடைய சரீர அலகழிப்புகளை உட்படுத்தி நோய்களை வரவித்து கொள்ளுகிறோம். ஒரு காலகட்டங்களில் கேன்சர் நோய் என்பது அபூர்வம், ஆனால் இன்றைக்கு அது சாதாரணமாய் அவர்களுக்கு இவர்களுக்கு என்று குழந்தைகள் இருந்து கருவறையில் இருக்கிற குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த நோயினால் பாதிக்கப்படுகிறவர்கள் அநேகம். என்றாலும் இவைகளை குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீ ஏதோ ஒரு வியாதியில் இருக்கிறாய், என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு நார்மல் காண்பிக்கிறது, ஆனால் தலையிலிருந்து கால்முடி எனக்கு வியாதியினுடைய பிரச்சனை இருக்கிறது, நான் என்ன செய்யட்டும், கலங்கி போயிருக்கிறாயோ, உனக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஒருவேளை என் சரீரத்தை நான் அலகழித்து கொண்டதின் நிமித்தம் இந்த வியாதி வந்திருக்கிறது, இந்த போதை வஸ்துக்களால் இந்த வியாதி வந்திருக்கிறது, என்னை இயேசு கிறிஸ்து சுகமாக்குவாரா என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறாயோ, உனக்கு தான் இந்த நிகழ்ச்சி. ஒருவேளை நான் வசனத்துக்கு மீறி ஆண்டவருடைய சித்தத்துக்கு மீறி இந்த வார்த்தைகளை மீறி துணிகாரமாய் நான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு விலகி போனதின் நிமித்தம் இந்த சாபம் வந்துவிட்டதோ, இந்த வியாதி வந்துவிட்டதோ என்று குழம்புகிறாயோ, உனக்கு தான் இந்த நிகழ்ச்சி. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் அடைக்கலமானவர், அவருடைய தழும்புகள் ஜீவன் உள்ளது, அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், சாகிறவனுடைய சாவை அவர் விரும்புவதே இல்லை. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீ ஏதோ ஒரு வியாதியில் பிடிபட்டு எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா என்று எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுகம் அடைவாய். எந்த காரியத்திற்கும் தொடக்கம் ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கும். உன் முடிவு நல்லதாக இருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அப்படியானால் இந்த வியாதியினுடைய தோன்றல்கள் இது எங்கிருந்து எப்படி எந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் வருகிறது, நாம் வேத வசனங்களை கொண்டு தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது நாம் அநேக காரியங்களில் அநேக சொல்லுகிற ஒரு வார்த்தை, எத்தனை டெஸ்ட் எடுத்தாலும் எத்தனை விதமான பரிசோதனைக்கு உட்படுத்தினாலும் எனக்கு வியாதி இருந்து கொண்டிருக்கிறது, சரீரமெல்லாம் பாதிக்கப்படுகிறது, என் ஜீரண உறுப்பு பாதிக்கப்படுகிறது, என்னுடைய இருதயம் அப்படியே கட்டப்பட்டிருக்கிறது, எனக்கு அப்படியே என்னுடைய சரீரமெல்லாம் ஒரு பாம்பு ஊறுவது போல ஊறுகிறது, எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது, என் நினைவுகள் கட்டப்பட்டிருக்கிறது, இப்படி ஏதோ ஒரு இயற்கைக்கு விரோதமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை, சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட நிலையில் எத்தனை பரிசோதனைக்குட்படுத்தினாலும் எல்லாமே நார்மலாக இருக்கிறது, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, இதெல்லாம் ஏதோ ஒரு மன பிரம்மையாக இருக்கும் என்று டாக்டருங்க சொல்லிடுறாங்களே, நான் என்ன செய்யறது பிரதர்? இதன் பின்னாடி பிசாஸ் இருக்கிறார், இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 15:22 வாசிக்கும் பொழுது, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று ஒரு தாய் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து பிசாசினால் வேதனைப்படுகிற, கஷ்டப்படுகிற, துக்கப்படுகிற என் மகளை விடுதலையாக்கும் அப்பா என்று இயேசுவினிடத்தில் வந்தார்கள். மாத்திரமல்ல, லூக்கா 13:18 ஒரு ஆபிரகாமின் குமாரத்தியாகிய கர்த்தருடைய பிள்ளையை அந்த பிசாசு கூனியாய் கட்டி பலவீனப்படுத்துகிற ஆவியினால் கட்டியிருந்தான் என்று இயேசு சொன்னார். என்னதான் ஆலயத்துக்கு போனாலும் சில பிசாசுவோடு கட்டப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இயேசு ஒரு நாளில் அந்த மகளுக்கு அற்புதம் செய்தவர், உங்களுக்கும் தருவார், பயப்படாதிருங்கள். இதெல்லாம் பிசாசினால் உண்டாகிற கிரியைகள் என்பதற்காக இந்த வேத வசனங்களை நான் உங்களுக்கு கோல் காட்டி ஜெபிக்க விரும்புகிறேன். யோபு 2:4-7 நீங்கள் வாசித்து பாருங்களேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் யோபுவை வாதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, பிசாசினால் இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்கு வரத்தான் செய்கிறது.
எனவே இதுல ஒரு ஜாக்கிரதையா இருந்து நாம் தேவனுடைய ஆளுமைக்கு நேராய் உட்படணும். 1 Samuel 21:12 இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தாவீதை ஏவ விட்டு யூதா கோத்திர ஜனங்கள் ஏன் ஜனங்கள் எத்தனை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை என்று பிரிவுபடுத்தி அப்படி என்ன சொன்னும் பொழுது கணக்கெடுப்பு செய்யும் பொழுது தேவ கோபம் நேரிட பண்ணின பிசாசுதான் அந்த காரியத்தை தூண்டி தாவீதை ஏவி விட்டான் என்று சங்காரத்தை கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Samuel 2:16 மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் பிசாசினுடைய ஆயுதங்கள் என்று இவைகளெல்லாம் அழிந்து போகும் ஒழிந்து போகும் என்றும் வேதம் சொல்லுகிறது. 1 Samuel 3:8 வேதம் சொல்லுகிறது, பாவம் பிசாசினால் உண்டானது, எனவேதான் பாவம் சாபம் வியாதி மரணம் இவைகளை அழிக்கும்படிதான் தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. பயப்படாதிருங்கள், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் அவர் சுற்றித் திரிகிறார். அப்போஸ்தலர் 10:38 அதை சொல்லுகிறது. எனவே பிசாசினால் வியாதிகள் வருகிறது. இரண்டாவது, மனிதனே வருவித்துக் கொள்ளுகிற வியாதிகள் இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு, அநேகருக்கு வீணான கவலை லௌகீக கவலை மரணத்தை கொண்டு வரும். Philippians 4:6 சொல்லுகிறது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே என்று ஆண்டவர் சொல்றார். நீ எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தில் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்றார். ஆனால் நம்ம எல்லாத்தையும் ஒன்று விடாம கவலைப்படுவதை வழக்கமாய் வைத்திருக்கிறோம். என் பிள்ளையை குறித்து கவலை, எங்க அப்பா அம்மா குறித்து கவலை, என் எதிர்காலத்தை குறித்து கவலை, கவலை கவலை கவலை. நீ கவலைப்படுவதனால் ஒரு முழம் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா என்று இயேசுவே சொல்றார். Matthew 6:25-28, 31, 32, 34 போன்ற வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. கவலைப்படுகிறதினால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் சாப்பாட்டுக்காக உடைக்காக இருக்க இடத்துக்காக கவலைப்படுகிறது என்ன? இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று எனக்கு தெரியும்னு சொல்லுகிறார். எனவே நாம் வீணான கவலைக்கு உட்படுவதை விட்டுவிட்டு நாம் இயேசுவுக்கு உட்பட வேண்டும், விசுவாசத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு அநேகர் வீணான கவலைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்படி நாம் ஒப்பு கொடுக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. Nehemiah 12:25 மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும் என்று எழுதியிருக்கிறது. அநேகருக்கு அந்த வீணான கவலை அவர்களை நொறுக்கி போடுகிறது. Matthew 13:22 உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவர்கள் கண்ணி கூடாதபடி முள்ளுகளிலே சிக்கொண்டிருக்கிறவர்களாய் அநேகர் விசுவாசத்தில் தடுமாறுகிறவர்கள் இருக்கிறார்கள். மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார் Luke 10:41, மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறேன். ஆண்டவர் அந்த கவலை குறித்து ஆண்டவர் பேசினார். தேவையானது ஒன்றுதான், மரியாதை போல ஆண்டருடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வாயின் உள்ள அவருடைய வாயில புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்பது ரொம்ப சந்தோஷம். வசனங்களை பிடித்து அழகான ஆளுமைக்கு உட்படுவது நல்லது. எனவே கவலையினால் வியாதி வருகிறது. அநேகருக்கு இந்த அநேக வியாதிகளுடைய பின்னாடி இருப்பது என்ன? மனக்கவலை, வீணான கவலை, லௌகீக கவலை, எதுக்கெடுத்தாலும் கவலை கவலை. இரண்டாவது, அதில் பாவம், வியாதிக்கு பின்னாடி பாவம் இருக்கும். Psalm 38:3 சொல்லுகிறது, பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. எனக்கு அன்பானவர்கள் எல்லாருக்கும் பின்னாடி இந்த மாதிரி வியாதி, துணிகாரமான வியாதிக்கு பின்னாடி பாவம், பாவம். Jakob 1:15 இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1 Corinthians 15:56 அந்த மரணத்தினுடைய கூர் பாவம். அநேக மரணத்துக்கு பின்னாடி இருப்பது பாவம், பாவம். அடுத்தது 3வது, அநேகருக்கு வருகிற வியாதியினுடைய ஆளுமை சாப்பாடு உணவுதான்.
கண்டது கண்ட நேரத்தில் நம்முடைய சரீர அவயங்களை பரிசுத்தமாய் நாம் பாதுகாக்க வேண்டிய நாம் அப்படி அது ஒழுங்கற்று பாதுகாப்பில்லாமல் செய்வது ஒரு குப்பைத்தொட்டியை போல எதை வேணா சாப்பிட்றது என்ன வேணா செய்கிறது உங்களுடைய சரீர உறுப்புகள் பாதிக்கப்படும். நீதிமொழிகள் 23:1-3 முடிய வாசித்தால் நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டைக்கு கத்தியவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை அன்னை அதாவது பிரசங்கில் எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது சமயத்துக்கேற்றபடி பலத்துக்கேற்றபடி உண்ணுகிறப்பட்ட தேசமே நீ பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா நம்ம எதை வேணா சாப்பிட்டுனக்கூடாது. பசிக்கேற்ற ஒரு நல்ல ஒரு ஆகாரம் தேவையே தவிர ஆகாரத்துக்கேற்றபடி உன் சரீரத்தை மாற்றி அமைத்து அப்படியெல்லாம் நீ செய்வது அது தேவையில்லாத வியாதிகளை உண்டாக்குகிறது. வேதம் சொல்கிறது 1 Samuel 25:36-38 முடிய வாசித்தால் நாபால் அபிகாயில் அந்த நாபால் என்றவன் குடித்து வெறித்து பெரிய விருந்து பண்ணி அப்படி தனக்குள்ளே செத்து அவன் இருதயம் செத்து போனது என்று அப்படியே சாப்பிட்டே செத்து போன ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல தேவனுடைய சரீரமாகிய இரத்தத்தையும் அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவ கனவீனப்படுத்துகிறவன். வேதம் சொல்கிறது 1 Corinthians 11:29-30 அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் வியாதிப்படுவான், மரணம் கூட சந்தித்து விடும் அவனை. எனவே இதெல்லாம் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் வேதம் நமக்கு அழகான ஒரு ஆலோசனை சொல்கிறது. யாத்திராகும் 23:25 உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து நீக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பம் சாப்பாடில் ஜாக்கிரதை, தண்ணீர் நீ குடிக்கிற தண்ணீரில் தான் நிறைய வியாதிகள் வருகிறது. சுத்தமான தண்ணீரை நீ உன் சூழ்நிலை கட்டமைப்பு அதை மாற்றி ஆண்டவர் கடத்தில் ஒப்பு கொடுங்கள், வியாதியிலிருந்து நீங்கலாம். மனிதனை வருவித்துக் கொள்கிற வியாதி, அதில் முக்கியமானது மதுபானம், போதை வஸ்துக்கள். போதையினால் தான் அநேக வியாதிகள். ஓசியா 7:5 சொல்கிறது மதுவினால் வியாதி வருகிறது என்று எழுதியிருக்கிறது. யாரெல்லாம் அந்த போதை வஸ்துக்கு விளையாட்டாக நண்பர்களுக்காக மற்றவர்களுக்காக தொடங்கி பின்னாட்களில் அவர்களுடைய உயிரை அந்த போதை வஸ்து உறிந்து கொண்டு போவதை பரிதாபமாய் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 23:29 நீங்கள் 35 முடிய வாசித்தினால் மதுபானத்தினால் வேதனை வருகிறது, துக்கம் வருகிறது, சண்டை வருகிறது, புலம்பல் வருகிறது, காயங்கள் வருகிறது, போதை ஏறும்போது விபச்சார எண்ணங்கள் வருகிறது. இந்த மாதிரி போராட்டம் இன்றைக்கு அநேக விபத்துகளுக்கு காரணம் போதை, அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் போதை, சின்ன சின்ன குழந்தைகளை கூட இச்சையில் அழித்து கொண்டிருப்பது போதை. எனவே இந்த போதை வஸ்துக்கள் தேசத்தை விட்டு விலகும்படி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இதில் கவனம். நீதிமொழிகள் 20:1 மதுபானம் அமளி பண்ணும், அது போதையினால ஒன்றும் இல்லாதனும் கூட ஒரு தைரியசாலை மாற்றி அவனை பேச பண்ணி பிரச்சனையை உண்டாக்குகிறது. நீதிமொழிகள் 21:17 மது அருந்துவதின் அந்த அதாவது இந்த தரித்திரன் போஜன பிரியனும் குடியனும் தரித்திரன் ஆவான் என்று எழுதியிருக்கிறது. இவங்களாம் ஐஸ்வர்யவன் ஆக முடியாது. எத்தனை பெரிய ஆளுமையாக இருந்தாலும் குடிகாரன் கடனிலே நடத்தப்படுகிற அநேகருடைய ஆளுமையை நாம் கண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 3:4-6 முடி வாசிக்கும் பொழுது அது நியாயத்தை கூட புரட்டிவிடும் மதுபானம், மதுபானம். ஏசாயா 5:11 சாராயத்தை அதிகாலையில் தேடுகிறவனுக்கு அது குடிக்கிறவனுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கிறது. என கண்பானவர்களே, இப்படிப்பட்ட வியாதிகள் மனுஷனால் வருகிறது மாத்திரமல்ல சில வியாதிகள் ஆண்டவரால் கூட வருகிறது. வேதம் சொல்கிறது யாத்திராகும் 15:26 நான் எகிப்தியனுக்கு வரப்பண்ணின ரோகங்களில் ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதே நேரத்தில் அவர் வரப்பண்ணுகிற தேவனாகவும் இருக்கிறார். உபாகம் 28:ல் நீங்கள் இப்போ 27 வாசித்தால் நிர்பந்தம் அந்த எரிபந்தமான ஒரு அந்த கொப்பளங்கள் அந்த பருக்கள் மூல வியாதிகள் சொறி சுரங்குகள் எல்லாம் அவர் வட பண்ணுவார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி நடந்தால் ஆசீர்வாதம் 1 Samuel 28:1-14 முடிய வாசித்தால் அது ஆசீர்வாதங்களை பேசுகிறது. நீங்கள் 15 அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தால் சாபம் சாபம் வியாதி வியாதி தேவனுடைய கோபம் அங்கு ஊற்றப்படுவதை
வேதம் சொல்லுகிறது. எனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது. 2 சாமுவேல் 12:15 உரியாவின் மனைவி பட்சேபால் அவனுடைய அவனுக்கு தாவீதுக்கு அந்த பிறந்த அந்த குழந்தை கர்த்தர் அடித்தார், அது அலங்கோலமாய் வியாதிப்பட்டு செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, இதோ ஒரு வியாதி, மனுஷனால் வருகிற வியாதி, அதாவது கவலையினால, பாவத்தினால, சாப்பாட்டினால, சாராயம் போதை வஸ்துக்களினால வியாதி வருகிறது. பிசாசினால் வியாதி, கர்த்தரால் கூட வசனத்தை மீறும் போது வியாதி. சரி, இந்த வியாதிக்கு என்னதான் பிரச்சனை? பிரதர், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதுலேருந்து மீண்டு வர விரும்புகிறேன், நான் என்ன செய்யட்டும்? இயேசுதான் அந்த பரிகாரி. மத்தேயு 4:15 இருள்னு ஒன்று இருந்தால் அதுக்கு வெளிச்சம் தான் ஒரே ஒரு விமோசனம். ஒரு வியாதியின் ஒன்று இருந்தால் வியாதியை சுமந்த இயேசுதான் அதற்கு பரிகாரி. மத்தேயு 8:17 சொல்லுகிறது, நான் நோய்களை சுமக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்னார். ஏசாயா 53:4-5 அதுதான் எழுதியிருக்கிறது. 1 பேதுரு 2:24 அதுதான் எழுதியிருக்கிறது. எனவே தான் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏன் நமக்கு இந்த தழும்புகள்? வேதம் சொல்லுகிறது. யாத்திராகும் 21:25 காயத்துக்கு காயும் தழும்புக்கு தழும்பு என்பது நியாயப்பிரமாணம். எனவேதான் இயேசு யோவான் 20:25 அவருடைய கைகளிலே ஆணிகளால் உண்டான காயும், யோவான் 19:34 ஈட்டினால் குத்தப்பட்ட காயும், சவுக்குகளினால் அடித்து பிழியப்பட்ட காயும், அவரை குட்டி அந்த அந்த இந்த முள்முடி சூட்டின அப்படிப்பட்ட இரத்தத்தினால உண்டான அந்த காயங்கள் எல்லாம் குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏன் காயப்பட்டார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, எரேமியா 8:21 என் ஜவனமாகிய குமாரத்தியின் நிமித்தம் அவள் காயப்பட்டது நிமித்தம் நானும் காயப்படுகிறேன். நம் நிமித்தம் தான் அந்த காயத்தை அவர் ஏற்றார் என்று எழுதியிருக்கிறது. எரேமியா 30:13-17 வாசிக்கும் பொழுது, காயம் கட்டுவாரில்லை, விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி, இன்றைக்கு அநேக பிசாசினால் உண்டான வியாதிகளை குணமாக்குகிற தேவ மனிதர்கள் இன்றைக்கு இல்லை. அப்படி ஒரு வரம் பெற்றவர்கள் இருந்தாலும் பணத்திற்காக அதை செய்து கொண்டு, இவ்வளவு பணம் கொடுத்தால் நான் இந்த வியாதியிலிருந்து, இந்த பிசாசு கட்டுகளிலிருந்து உன்னை நீக்கி விடுகிறேன் என்று மந்திரவாதிகளைப் போல பேரம் பேசுகிற வேதனைக்குரிய ஊழியக்காரர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். என கண்பானவர்களே, எனவேதான் அவர் அப்படிப்பட்ட ஒரு வேதனைப்படுகிறார். கொலேசியர் 1:20 வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் இவைகளை நமக்கு சம்பாதித்தார், இந்த சமாதானத்தை சம்பாதித்தார். எரேமியா 6:14, எரேமியா 8:11 வாசித்து பாருங்கள். மேற்பூசாய் பூசுகிறார்கள், அடிக்காயத்தை ஆற்றுவார் இல்லை, ஆவியில ஆவிகளை பகுத்தறிந்தது என்ன ஆவி என்ன பிரச்சனை என்று இனம் கண்டு அறிந்து அதற்கேற்றபடி ஜெபித்து ஒரு விடுதலை பெற்றுக் கொடுக்கிற நபர்கள் இன்றைக்கு இல்லை. அப்படி ஒரு கிருபை இருந்தால், அது பணம் இருந்தால்தான் அவர்களிடத்துல போகிற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இதெல்லாம் நம்ம கவனித்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் இந்த வழியில போய் கடந்து போய் சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார், உனக்கு ஒரு சுகம் தருவார், இந்த ஜெபத்திலே உனக்கு தருவார், கேன்சர் நோயா இருந்தாலும் மாற்றுவார், உன் சரீரத்தில் இருக்கிற கட்டிகளை மறைய பண்ணுவார், உனக்கு என்ன வியாதியா இருந்தாலும், எலும்புகளுக்குள்ளே வியாதி, நரம்பு மண்டலங்களுக்குள்ளே வியாதி, குறிப்பிட்ட அந்த பகுதிகளெல்லாம், இந்த கல்லீரல், இந்த மண்ணீரல், இந்த கணையம், இதெல்லாம் நீ பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கிறாயோ, இயேசு உன்னை குணமாக்குவார். நான் பேசுகிற இயேசு குணமாக்குகிறேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கும் ஜீவன் உள்ளது. வேதம் சொல்லுகிறது, எரேமியா 33:6, நான் ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி உன்னை குணமாக்குவேன் என்பது வாக்குதத்தம். ஓசியா 14:4, நான் உன்னை குணமாக்குவேன் என்பது வாக்குதத்தம். இப்பொழுதே நீங்கள் இருக்கிற அந்த வீடுகளுக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எந்த விதத்தில் நீங்கள் பார்த்தாலும் உங்கள் மேல் அந்த தழும்புகள் இறங்குகிறது. லூக்கா 5:17 சொல்லுகிறது, பிணியாணிகளை குணமாக்கத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று, என்னோடு
என்னோடு கூட ஜெபிப்பீங்களாம், என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீங்களாம். வியாதி உள்ள இடத்தில் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே என்னை குணமாக்கும் என்று சொல்லுங்கள். இயேசுவே உம்முடைய தழும்புகளை எனக்கு வையும், இந்த கேன்சரிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும், இந்த பிசாசின் வியாதியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும். நானே மதிகேடாய் கவலையினாலும் பாவத்தினாலும் இந்த சாப்பாடு பழக்க வழக்கத்தினாலும் மதுபானத்தினாலும் இப்படிப்பட்ட வியாதியை சம்பாதித்து விட்டேன், என்னை மன்னித்து சுகமாக்கும் என்று கேட்பீங்களாம். இப்பொழுது ஒரு வல்லமை இறங்க போகிறது, இப்பொழுது உமேல் ஒரு கிருபை இறங்க போகிறது. நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து உனக்காக இந்த உலகத்தில் வந்து உன் வியாதிகளை சுமந்தேன் என்று சொன்னார். அவருடைய தழும்புகள் இன்றைக்கும் உயிருள்ளது, நீ சுகமடைய போகிறாய். எந்த வியாதியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தங்களை அர்ப்பணித்து இயேசு என்கிற அந்த நாமத்தை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், அவர் வருவார் உங்கள் நடுவிலே. அவரே வந்து உங்கள் அவருடைய தழும்புகளை உங்கள் மீது வைப்பார். நீ சுகமடைவாய், நீ சுகமடைவாய். தகப்பனாரே நீ சுகமடைவாய், அன்பான தாயே நீ சுகமடைவாய். வயதான காலத்தில் உண்டான சகல வியாதிகளும் நீங்கி நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உண்டாகும்படி உனக்கு ஒரு சுகம் தருவார். அன்பான வாலிபனே உன்னை சுகப்படுத்துவார், அன்பான குழந்தைகளே உன்னை சுகப்படுத்துவார். காரணம், நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து ஒரு மதத்திற்கு தேவன் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் அவர் தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிற ஒருத்தரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. நாம் ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு நீ இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு என்னோடு இணைந்து கொள். நான் ஆவியில் ஏவுகிறபடி உங்களுக்காக வசனங்களை சொல்லி ஜெபிக்கட்டும், உங்கள் வியாதிகள் சுகம் அடையும். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் தெரிவியுங்கள். காரணம், நான் விசுவாசிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் அநேக வியாதிகள் சுகமடைய போகிறது, கட்டிகள் மறைய போகிறது, கிட்ட பார்வை தூர பார்வை கண்களுக்குள்ளே சுகம் இறங்க போகிறது, பிசாசினால் உண்டான வியாதிகள் உங்களை விட்டு விலக போகிறது, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் என்னோடு ஆண்டவர் இணைந்து பார்த்து ஆண்டவர் பிசாசினால் வந்த வியாதிகள், மனிதனே வருவித்துக் கொள்ளுகிற வியாதிகள், நீர் உம்முடைய கோபத்தினால் அனுமதித்த வியாதிகள் எதுவா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நீ சொன்னீரப்பா எசேக்கியேல் 18:23-32, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதே இல்லை, நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக நான் என் ஜீவனையே கொடுக்கிறேன். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் சொன்னீரே. இப்பொழுது இந்த அன்பான சகோதரன் இந்த குறிப்பிட்ட வியாதியோடு, என் குழந்தை வியாதியோடு இருக்கிறது, எனக்கு ஒரு கர்ப்பக்கனி இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கேன்சர் வியாதி இருக்கிறது, டிபி வியாதி இருக்கிறது, என் சரீரத்தில் கட்டி இருக்கிறது, கேன்சர் கட்டியா இருக்குமோ, ஓ என்னுடைய கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கிறது, கர்ப்பம் தடுக்கப்படுகிறது, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று இதோ ஒரு வியாதியின் நிமித்தமாய் நீ இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை நீ கூப்பிடுவாயானால் இப்பொழுதே வானம் உனக்கு நேராய் திறக்கப்படுகிறது, உண்மையிலுடைய தழும்புகள் இறங்குகிறது, உண்மையிலுடைய காயப்பட்ட தழும்புகள் இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் இப்பொழுது உங்கள் வீடுகளுக்குள்ள இறங்குது. இயேசுன்னு கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுங்க, என்னை சுகமாக்கும் என்று கூப்பிடுங்க. என் பாவத்தின் நிமித்தம் நீர் ஆண்டவரே சிலுவை சுமந்தீரே, என் வியாதியின் நிமித்தம் சிலுவை சுமந்தீரே, என் சாபத்தின் நிமித்தம் சிலுவை சுமந்தீரே, இப்பொழுது என்னை குணமாக்கும் என்று கூப்பிடுங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது அந்த வல்லமை இறங்குது. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு இறங்குகிறவர் உனக்கும் இறங்கும்படி அவருடைய தழும்புகள் இறங்குது. இதோ அந்த தழும்புகள் இறங்குது, இதோ ஒரு வல்லமை இறங்குது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை சகல பிசாசினால் உண்டான வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சரீரங்களை விட்டு நீ வெளியேறு. இந்த சரீர உறுப்புகளை கட்டி வைத்து பலவீனப்படுத்துகிற ஆவி மண்டலங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஏசாயா 4:3 நான் அந்த ஆவிகளை எரிக்கிறேன். சுட்டெரிக்கிற ஆவியானவரால் இப்பொழுதே அந்த சுகம் இறங்குது. விசுவாசியுங்கள், யோ நானே வருவித்து கொண்டேன்,
தூக்கத்தை இழந்து தேவையில்லாத சாப்பாடுகளை, தேவையில்லாத போதைகளை, தேவையில்லாத விபச்சார வேசிதனங்களுக்கு, தேவையில்லாத கோபம் எரிச்சல்களுக்கு இடம் கொடுத்து இந்த வியாதிகளை நான் சம்பாதித்தேன் என்று கவலைப்படுறாயோ, கவலைப்படாதே. கர்த்தருனை மன்னிப்பார். தன் பாவங்களை மறைக்கிறவன் அல்ல, அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது நீ மன்னிப்பு பெறுவாய், இரக்கம் பெறுவாய். இதோட தழும்புகள் இறங்குது. இயேசுவே மன்னியும், இயேசுவே என்னை குணமாக்கும் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடும், உடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கும். இப்பொழுது தலையிலிருந்து கால் முடிய இந்த வியாதி விலகட்டும், என்னுடைய கண்ணில சுகம் இறங்கட்டும், என்னுடைய பிரெயின்ல வந்து வல்லமை திரும்ப, அதே மெமரி ஆண்டவர் ஞாபகம் இறங்கட்டும், கிட்ட பார்வை தூர பார்வை சரியாகட்டும், நரம்புகளுக்குள்ளே அவருடைய வல்லமை இறங்கட்டும், செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும். அண்டர் முடக்கவாதத்தினால் கட்டப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். இப்பொழுதே அவருடைய தழும்புகள் இறங்க பண்ணுகிறேன். உடைய ஆண்டவர் சுகமளிக்கிற வல்லமை அனுப்புகிறேன். ஒவ்வொருவரையும் நீ சுகமாக்கும், ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல வியாதிகளும் இந்த சரீரத்தை விட்டு நீ விலகு. இயேசுவின் நாமத்தில் கர்த்தரப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசப்பா, அந்த வசனங்களை மீறும் பொழுது உம்முடைய கோபம் வருகிறது. எங்களை மன்னியும்பா, மன்னித்து இந்த வியாதியிலிருந்து அவர்களை சுகமாக்கும். என் ஜனங்கள் வாழட்டும்பா, நான் உனக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி உன்னை குணமாக்குவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். வாக்குதத்தத்தை பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். நீர் அப்படியே செய்கிறீங்கப்பா. வியாதிகள் விலகுகிறது, கட்டிகள் விலகுகிறது, பார்வையில் சுகம் அடைகிறீங்க. இந்த இடது பக்கம் ஷோல்டர் வலிகள் இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிற, ஜீரண உறுப்புகளுக்குள் இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைகிறது. தொடர்ந்து இரத்த உதிர போக்கில கஷ்டப்படுகிற மகளே, உனக்கு ஒரு அற்புத சுகம் இறங்குது. அதில் இருக்கிற கட்டிகள் மறைகிறது, நீர் கட்டிகள் மறைகிறது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை பிசாசினால் உண்டான சகல கிரியைகளும் விலகுகிறது. சுகம் அடைகிறீங்க, அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் தழும்புகள் இறங்குது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சுகம் இறங்கி கொண்டிருக்கிறது. என் ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பலத்த அற்புதத்தை செய்யட்டும். என் ஜனங்கள் சுகமாய் இருக்கட்டும்பா, சுகமாய் இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.